ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு 26th ஹிந்து நியூஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இன்டர் கேஸ்ட் மேரேஜ் கேர்ள்ஸ் பிரதர் ஹேக் யூத் டு டெத். அப்படின்னா ஏதோ ஒரு ரொம்ப கூர்மையான ஒரு வெப்பன்னால தாக்கி கொண்டுட்டாங்கன்னு அர்த்தம். ஹேக்னா கூர்மையான வெப்பன் யூஸ் பண்ணி தாக்குறது, பட் சம்திங் வித் நைஃப் தான். 6 டெட் அஸ் ஹெவி ரெயின் பேட்டர்ஸ் மகாராஷ்டிரா. பேட்டர் அப்படின்னா மாவுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இங்க பேட்டர்னா சரியான அடி அடுக்கிறது இல்ல வெளுக்கிறதுன்றது அர்த்தம். ஆனா ரிப்பீட்டடா செய்யணும், டு ஹிட் ஹார்ட் மெனி டைம்ஸ். ஐடியா நல்ல பெரிய நியூஸ் இருக்காதுங்க. இப்போ மோர் ஃபார் மோர் அப்படின்னு இருக்குங்க. பட்ஜெட் அலோகேஷன்ஸ் ஹாவ் நாட் ஹெல்ப்டு ஸ்டேட்ஸ் ரூல்டு பை பார்ட்டிஸ் அப்போஸ்டு டு பிஜேபி. பிஜேபியோட நல்ல இணக்கத்துல இல்லாத ஸ்டேட்ஸுக்கு பெரிய பட்ஜெட் அலோகேஷன் கொடுக்கல, நல்லா செய்யறவங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அதான் மோர் ஃபார் மோர். ஸோ மெயினா ஆந்திராக்கும் பீகாருக்கும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டிங் எக்ஸ்ட்ரா வேகன்ஸா. ஸோ ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒலிம்பிக்ஸ் வந்து வேர்ல்டையே இன்னும் ஒரு 15 ஃபோர்ட் நைட், நெக்ஸ்ட் ஃபோர்ட் நைட் அப்படின்னா நெக்ஸ்ட் 15 அர்த்தவங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வேகன்ஸானா பிரம்மாண்டமா ஸ்போர்ட்ஸோட அடுத்த பிரம்மாண்டத்தை இன்னும் 15 வேர்ல்டு என்ஜாய் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. சைனாவும் நம்மளும் அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பத்தி பேசுறதுக்காண்டி ஒரு மீட்டிங், ரெண்டு ஃபாரின் மினிஸ்டர்ஸும் மீட்டிங் வைக்க போறாங்க. ஸோ லோக்சபா அட்ஜாண்ட் ட்வைஸ் ஓவர் வெர்பல் டுயல் பிட்வீன் பஞ்சாப் லீடர்ஸ் இருக்குங்க. வெர்பல் டுயல் அப்படின்னா வாய் சண்டை. வாய் சண்டை காரணமா லோக்சபா வந்து ரெண்டு முறை தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இங்க வந்து பாருங்க, ஸ்கில் லோன் ஸ்கீம்னு சொல்லிட்டு நேற்று பட்ஜெட்ல புதுசா ஒரு லோன் சொல்லியிருந்தாங்க. அது ஆக்சுவலா புது லோன் இல்லை, பழைய லோன் தான். பழைய லோன்ல எவ்வளோ இருந்ததுன்னா 1.5 lakhs இருந்ததை இப்போ 7.5 lakhs மாத்திருக்காங்க. ஸோ மாடல் ஸ்கில் லோன் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ராஷ்டிரபதி பவன்ல இருக்கிற ரெண்டு இம்பார்ட்டண்டான ஹால்ஸோட பேரை மாத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹால் பேர் வந்து தர்பார் ஹால்னு இருந்தத இப்ப வந்து என்ன ஹால்னு மாத்திருக்காங்கன்னா கணதந்திர மண்டப் அப்படின்னு மாத்திருக்காங்க. அப்படின்னா ரிபப்ளிக் ஹால்னு மீனிங் ஆங்க. இன்னொன்னு அசோக் ஹால்னு இருந்ததை அசோக் மண்டப்னு மாத்திருக்காங்க. பிசினஸ் பேஜ்ல பாருங்க, இந்த வருஷம் நிறைய ஜாப் ஓபனிங்ஸ் இருக்கும்னு போட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு ரொம்ப நல்ல விஷயம். அசோக் லேலேண்ட் வந்து Q1 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு. டெக் எம்ன்ற ஒரு டெக் மஹேந்திரா, அதுதான் டெக் எம். மோஹித் ஜோஷி தான் டெக் மஹேந்திராவோட சிஇஓ எம்டி. இவங்களும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்லம்ஸ் அப்படின்னா சடனாக நிறைய குறையிறது. ஃபால் ஆஃப் எ லார்ஜ் அமௌண்ட் சடன்லி.